எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸி லேர்னிங். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா பையன் வந்திருந்தான். ஒரு மாதிரி முகமெல்லாம் டல்லா இருந்தது. என்னடா தம்பி, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்லம்மா அம்மா அப்படின்னா, சும்மா சொல்றேன், என்னடா நீ வழக்கத்துக்கு மாறா ஒரு மாதிரியா இருக்கியா, ரொம்ப கலகலப்பா இருப்பிய, என்னடான்னு. என்னம்மா அம்மா சொல்றது, இப்படி நடந்து போச்சேம்மாமா அப்படின்னா. என்னடா சொல்றா, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னா. போமாமா என்ன சொல்லி என்ன ஆக போகுது, ஆனதா ஆயிடுச்ச பொண்ணு. அடி எங்க அப்பா பெருசா நொந்துக்கிறிய, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், எவ்வளவோ எதிர்பார்த்த மாமா இப்படி ஆயிடுச்சு, என்ன சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா வற்புறுத்தி கேட்டேன் நான். என்ன தம்பி என்ன சொல்றா, ஒன்னும் இல்ல சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னப்போ, அது ஒன்னும் இல்ல மாமா, எப்படியும் ஒன்பதாவது வீட்லயே முடிஞ்சிரும், ஸ்கூல் தொடங்க மாட்டாங்கன்னு நினைச்ச மாமா, இப்படி திடீர்னு பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்கூல் தொடங்குறதா சொன்ன உடனே கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு மாமா அப்படின்னா. டேய் என்னடா சொல்ற, போன மார்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் லீவ்ல தாண்டா இருக்கிறீங்க. ஆமா மாமா இருந்துச்சு, பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மாசம் அப்படியே இருந்தா. அன்பானவர்களே, மாணவன் மாணவனா தான் இருக்கான், ஆனா பெரும்பான்மையான மாணவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோட இது தாங்காம, டேய் எப்படா ஸ்கூல் தொடங்குவாங்க, ஸ்கூலுக்கு போய் நண்பர்களை பார்க்கலாம், டீச்சர்ஸை பார்க்கலாம், தாங்க முடியலங்கிற அளவுக்கு எல்லாம் பசங்க மாறிட்டாங்க. கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயிடணும், எப்படா தரங்கன்னு மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு சிறிது சிறிதாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அதாவது கடந்த ஜனவரி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் ஸ்கூல் தொடங்கிட்டாங்க. அதாவது அரசு கல்வித்துறை சொன்ன எல்லா கட்டுப்பாடுகளையும் மிக சரியாக கடைபிடித்து, முகக்கவசம் அணிந்து கொள்வது, வகுப்பறையில் இடைவெளிகளை சரியாக கடைபிடிப்பது, சோ இது போன்ற எல்லா அரசு வழங்கிய எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடித்து 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் தொடங்கியாச்சு. அதே போல வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி அதாவது வருகிற திங்கட்கிழமை முதல் 9ஆம் வகுப்பிற்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளி தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல பண்ணலாமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ், இல்ல காலை ஒரு வகுப்பாகவும் பிற்பகல் இன்னொரு வகுப்பாகவும் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுழற்சி முறையில் நடத்தலாமாங்கிற மாதிரியும் யோசனை போய்கிட்டு இருக்கு. மாணவர்களை உங்களது ஆசை நிறைவேறி கொண்டிருக்கிறது, சந்தோஷமா ஸ்கூலுக்கு வரதுக்கு தயாராயிடுங்க. அதே போல ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு ஜோக் ஒன்று நடந்தது. 10ஆம் வகுப்பெல்லாம் தொடங்கணும்னா பசங்க எல்லாம் கலகலப்பா போடணும், எப்பவும் கடைசி பெஞ்சு மாணவர்கள் இருப்பாங்க. வகுப்பு தொடங்கணும்னா இந்த கடைசி பெஞ்சு மாணவர்கள் அப்படியே டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே ஜாலியா ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம், தம்பி எல்லாம் லீவ் எல்லாம் ஜாலியா கிட்டத்தட்ட வந்து வரலாற்றிலேயே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டீங்க, இப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, இதை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப, எல்லாம் அப்படி கிளாஸ் அப்படி நிசப்தமா இருக்கும்போது கடைசி பெஞ்சிலிருந்து ஒரு மாணவன் எந்திரிச்சு ஆடிச்சிட்டாங்க சார் அப்படின்னா. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சார் கேக்குறாரு. உடனே இந்த மாணவன் எந்த உடனே, சார் எப்படியோ ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, சரி சார் நல்லாதான் போகுது, இடைவெளி விட்டு முகக்கவசம் எல்லாம் அணிந்து, சார் இந்த ஹாஃபிலி ஹாலிடேஸ் கண்டிப்பா இருக்கும் இல்லையா சார். மாணவன் என்னைக்குமே மாணவன், ஸ்டூடெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீல் மீட் இன் அனதர் வீடியோ.